தலையை பொறுக்க இயலவில்லை. அட கடவுளே, அரமணக்குள்ள இருந்து என்னங்க அது சத்தம் கேக்குது? அதுதான் தாமரையின் குரல். அவள் வழியில் துடித்துக் கொண்டிருக்கிறாள். சீக்கிரம் போ. தங்கியே செல்லாத்தா, இதுதான் சரியான தருணம். நீ சுரங்கத்தின் வழியாக அரண்மனைக்கு அடியில் விரைந்து வா. காத்திரு, நான் உன்னை அழைக்கும் போது நீ பிரசவ அறைக்கு உடனடியாக வந்துவிடு. இரண்டு ஆண் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு நீ உருவாக்கிய சுரங்கம் வழியாக உன் கோவிலுக்குள் சென்றுவிடு. யாருக்கும் எதுவும் தெரியக்கூடாது. ஆகட்டும் அண்ணா, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன். தாமர, இங்க குந்திக்கிட்டு இந்த கைத்தை புடிச்சுக்க. பவுத்த சுருங்குறப்ப இத புடிச்சு பலமா இழு. அப்படி செஞ்சா வலி தெரியாது. குப்பி, எதற்காக என் கண்களை கட்டுகிறாய்? அம்மாடி தாமர, இது உனக்கு மொத பிரசவம். குழந்தை பிறக்கிறப்ப நீ பயப்படக்கூடாது. இல்ல, பிரசவம் நல்லபடியா முடிஞ்சதும் கண் கட்ட அவுத்துட்டு ஒன்றரை குழந்தைய தூக்கி ஒன்றரை கையில நானே கொடுப்பேன். தங்கையே செல்லாத்தா, இந்த இரு பாலகர்களையும் உன் தோளில் ஏற்றிக்கொண்டு சுரங்கப்பாதை வழியாக உன் கோயிலுக்குள் சென்றுவிடு. 5 வருடங்கள் அவர்களை ரகசியமாக வளர்த்து வா. இவர்களுக்கு யானைப்பாளையம் புலிப்பாளையம் ஒட்டி வலிமை உள்ளவர்களாக ஆக்கு. Huh?
தாங்க முடியவில்லை. யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன். அம்மா, கண்ணு தாமரை, 21 வருஷமா நீ செஞ்ச தவமெல்லாம் வீணா போச்சே. நீ வாங்கிக்கிட்டு வந்த வரம் பலிக்கல. உன் வயித்துல இருந்து ரெண்டு கெட்ட ஆவிக வெளியே குதிச்சுதுக. அதுவளே தொப்புள் கொடிய அறுத்துக்கிட்டு ஓடிருச்சுக. பரந்தாமா, எனக்கு துணையாக தாங்கள் இருப்பீர்கள் என்று நினைத்தேன். எனக்கு இரண்டு பிள்ளைகள் என்ற வரத்தை நீங்கள் வாங்கி தந்ததாகவே நினைத்தேன். ஏன் என்னை ஏமாற்றி விட்டீர்கள்? ஓ பிரம்மா, அனைத்தையும் படைக்கும் நாயகனே, படைப்பின் விதியை பெரிய புத்தகத்தில் பதிப்பவனே, இந்த விதிக்கு நான் ஏன் ஆட்பட்டேன்? ஹரிராமா, பள்ளி கொண்ட பெருமானே, காஞ்சிபுரத்து வரதராஜனே, நான் இனி என்ன செய்வது? குப்பி, தாமரை ஏன் அழுகிறாள்? குழந்தை பிறக்கவில்லையா? ஓ மன்னா, ஒன்றரை சம்சாரம் 21 வருஷம் தவம் பண்ணாங்களே, அதனால கிடைச்ச வரத்தை சிவம் சூழ்ச்சி பண்ணி பாழாக்கி போட்டாரு. அவரு ரெண்டு கெட்ட ஆவிகளை எல்லாம் கருவுக்குள்ள வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அந்த கெட்ட ஆவிக ரெண்டும் தாங்களாவே தாமரையோட வகுத்த கிழிச்சுக்கிட்டு நஞ்சு கொடிய அத்து போட்டு ஓடி போயிருச்சுங்க. ஒரு பொன் குழந்தைதான் சாதாரணமா பிறந்தது. குப்பி, என்ன ஆச்சரியம்! எப்படி உன்னுடைய கூண் நிமிர்ந்து விட்டது? அந்த கெட்ட ஆவிங்க உதச்ச உதையில என்ற கூண் நிமிர்ந்து போச்சு ராசா. தாமரை, என் கண்ணே, அழாதே. உன் வயிற்றிலிருந்து இரண்டு கெட்ட ஆவிகள் தப்பி சென்றதாமே, நீ அதை பார்த்தாயா? நாதா, நான் எதையும் பார்க்கவில்லை. குப்பை எனது கண்களை கட்டிவிட்டாள். இவளை நாம் நன்கு வளர்ப்போம். நேரம் வரும்போது இவளுக்கு திருமணமும் செய்து வைப்போம். இவளுக்காக ஒரு நல்ல மணமகனை கண்டுபிடித்து விட்டால் அவனையும் இங்கேயே வைத்து பார்த்துக் கொள்வோம். பொன்னிவள நாட்டில் இவள் எப்பகுதியிலும் வசித்து இதன் வளங்களை அவள் கண்டு ரசிக்கட்டும். மூன்று மாதங்கள் உருண்டு ஓடின. அரசு தம்பதியினர் அந்த குழந்தையை அன்புடன் வளர்த்தனர். அழகான அந்த பெண் குழந்தையை சீராட்டி பால் ஊட்டி வளர்த்தனர். குழந்தைக்கு புண்ணிய வசனம் செய்து பெயர் சூட்டும் வைபவத்திற்கான நேரமும் வந்தது. சேவகா, நீ உடனே சென்று அந்நியப்பூரில் உள்ள பிராமணர்களிடம் நாம் அரண்மனையில் குழந்தையின் பெயர் சூட்டு விழாவை வெகு விமரிசையாக கொண்டாடப் போகிறோம் என்று சொல்லிவிட்டு வா. அந்த வெள்ளிக்கிழமை அன்று காவிரிபாயும் பொன்னிவள நாட்டில் அரசன் குன்னுடையான் வைகரையில் துயில் எழுந்து நீராட ஆற்றுக்கு சென்றான். பின்னர் அவரது குலதெய்வமான செல்லாத்தாவிற்கு பூஜை செய்தான். அப்பொழுது அந்நியப்பூரிலிருந்து வந்த பிராமணர்கள் தங்களது மரியாதைகளை அரச குடும்பத்திற்கு செய்தனர். அரசே, உங்கள் குமாரத்தை சௌக்கியமா? நல்ல சுகம்தான். அரசியே, புண்ணியவசனத்தை ஆரம்பிக்கலாமா? ஆம், நீங்கள் ஆரம்பிக்கலாம். குழந்தை
சுக்லாம் பிரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சர்வத்ஷம் பிரஜனமதம் வியாய சர்வவிக்னோ ஜாந்தகே வாக்கியசாத்யாசுனதகாதபாட்டாஹனாம் கக்ராமேன கத்வாகத்ருஷி வாகேகதானம் சங்கச்சாயகனந்தச்யாகஜோகஜகன்னிகாலம்போதரசோகராஜகணாதிகா குழந்தையோட பேர அதோட காதுகள்ல மூன்று முறை சொல்லி கூப்பிடுங்க. தங்காள், தங்காள், தங்காள். வேலை முடிஞ்சதுங்க, நான் புறப்படுறேனுங்க. என்ன குப்பி, நாங்கள் சொன்ன வேலையை நீ செய்து முடித்து விட்டாயா? ஆமாங்க யசமா, நீங்க சொன்னாப்லைய ரெண்டு ஆம்பளை புள்ள பிறந்துச்சுங்க. அதோட நான் துண்டு துண்டா வெட்டி நீங்க சொன்னாப்லைய எலி பொந்துக்குள்ள போட்டு விட்டானுங்க. அப்புறம் ஒரு பொன் குழந்தை பிறந்ததுங்க, அத நான் தாமரகிட்டயே குடுத்துட்டானுங்க. இப்ப தானங்க ஊருக்கு திரும்பணும். என்ன குப்பி, உனது கோணி முதுகு சரியாகி விட்டதா? இப்பொழுது உன்னை பார்த்தால் கம்பி நிற்பது போல் நிமிர்ந்து நிற்கிறாயே, இது எப்படி நடந்தது? நீ சொல்லும் கதையை நம்ப நாங்கள் தயாராக இல்லை. உன்னை குழந்தையை வெட்டி போடும்படி நாங்கள் சொன்னதும் இல்லை. நாங்கள் உன்னிடம் விளையாட்டாகத்தானே பேசினோம். நண்பா, அந்த பெரிய பட்டாக்கத்தி எங்கே? ஐயா, என்ற தம்பிங்களா, என்னைய வெட்டிக்கிட்டி போடுறாதீங்க. நீங்க தரணும்னு சொன்ன எந்த பங்கு எனக்கு வேணாமுங்க. எனக்கு சொத்து நிலம் நீச்சு எதுவும் வேணாமுங்க. என்னைய உசுரோட விட்டுருங்க, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், திரும்ப வரவே மாட்டேன். என்னைய நம்புங்க, என்னால எப்பவுமே எந்த பிரச்சனையும் வராது. பங்காளிகள் பிறகு குப்பியை பற்றி எதுவுமே கேள்விப்படவில்லை. இது கதையின் ஒரு பகுதிதான், ஆனால் இதுவே முடிவல்ல. இரட்டை பிள்ளைகள் செல்லாத்தா கோயிலில் பாதுகாப்பாக அன்பான அரவணைப்பால் வளர்ந்தனர். புலிப்பால் அருந்தி பலசாலிகளாக வளருவார்கள். யானைகளுடன் விளையாட கற்பார்கள். ஆனால் இருவருக்கும் தங்களது தாய் தகப்பன் யார் என்பது எப்பொழுது தெரியும்?